மிக சிறந்த நிறுவனமான அசோக் லைலேண்ட் நிறுவனத்திலே பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுள்ள ஐயா அவர்கள் பணி காலத்திலேயே மனவளக்கலை தன்னோடு இணைத்து கொண்டு அம்பத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோடு இணைந்து யோகமும் மனித மாண்பிலும் அட்வான்ஸ் டிப்ளமா படித்திருக்கிறார்கள். அதோடு கூட அவர்களது துணைவியார் சாவித்ரி அம்மா அவர்களும் அட்வான்ஸ் டிப்ளமா படித்து இருவரும் சேர்ந்து அம்பத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலே அருட்தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட அந்த அறக்கட்டளையின் பணிகளான டிப்ளமா சர்டிஃபிகேட் சான்றிதழ் கல்வி இளைஞர்களின் வல்லமையும் அடிப்படை பயிற்சி ஆகியவைகளை கலந்து கொண்டு தொண்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு கூட செயலாளராக தொண்டு செய்து இப்பொழுது தற்போது அம்பத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் பொருளாளராகவும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு கூட அவர் மருத்துவத்திலே அக்குபஞ்சர் டிப்ளமா அதிலே டிப்ளமா பெற்றிருக்கிறார்கள். அதோடு ஹோமியோபதி கல்வியும் கற்று தன்னை சென்னை அப்ரோச் ஹோமியோ நிறுவனத்திலே இணைத்து கொண்டு தொண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்புமிக்க ஐயா அவர்கள் இன்று ஆன்மீகமும் மருத்துவமும் என்ற தலைப்பிலே சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அவர் கற்றுக்கொண்ட நமது மக ஆசான் அளித்த ஆன்மீக கருத்துக்களையும் அவர் தனியாக கற்றுக்கொண்ட மருத்துவ கருத்துக்களையும் இணைத்து நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இன்று இந்த இனிய நன்னாளில் இன்று இந்த சிந்தனை கொடுக்க எனக்கு அருள் புரிந்த இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி வணங்கி கொண்டு மேலும் இந்த திருவள்ளூர் மண்டல நிர்வாகிகளுக்கும் மண்டலத்துக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா செம்பியன் ஐயா அவர்களுக்கும் இன்று இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய நாகராணி அம்மா அவர்களுக்கும் மேலும் இந்த இன்றைய நாளில் இந்த சிறப்பான நாள் என்று சொன்னீர்கள். அது எல்லாம் ஐந்தாக வருகின்றது என்று ராமானுஜர் பிறந்த நாள் என்றும் அந்த சிறப்பான பஞ்சேந்திரிய தவத்தை எடுத்து கொடுத்த உலகம்மாள் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு நமக்கு ஒரு நல்ல சிந்தனையாக அமைய இறையர்களும் குருவர்களும் துணையில் இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குவோம். ஆன்மீகமும் மருத்துவமும் அப்படிங்கிற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தாக்கா தன்னை உயர்த்தி கொள்ளுதல் தன்னை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ அந்த தன்னை மேம்படுத்திக்கும் பொழுது மருத்துவம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ தற்கால வாழ்க்கையில மருத்துவம் எப்படி இருக்கு? ஆன்மீகத்துல சிறந்து விளங்கினா மருத்துவம் தேவைப்படுமா? இல்லை மருத்துவம்னா என்ன, மருந்துனா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தற்கால மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தாக்கா விஞ்ஞான உலகத்தின் மூலம் அந்த மருத்துவம் வந்து நவீனமாயிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால மனிதனின் சராசரி ஆயுள் அதிகரித்திருக்கிறது, ஆரோக்கியமும் அதிகரித்துள்ளதாக உலக சமாதான நிறுவனம் சொல்லுது. அதே வேளையில் நோய்களும் புதிது புதிதாக தோன்றிக்கொண்டே உள்ளன. கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற அது மனிதர்களை கொத்து கொத்தாக பழிவாங்கும் தொற்று நோய்களும்
புதிது புதிதாக தோண்டிக் கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது அது அந்த கொரோனா என்ற நோயாக உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த மருத்துவ துறையே பெரும் வணிகமாக மாறியுள்ளது அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அது இப்போ எல்லாம் வேக்சின் எல்லாம் போட போறாங்க, அதுக்கான போட்டிகள் நிறையா வந்துருச்சு, அதுக்கான அதில் பல கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருத்துவம் என்ற நிலையை மாறிவிட்டது. அப்போ இந்த தடுப்பூசி போடணுனாவே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். எல்லாருக்கும் அது சாத்தியமா அப்படின்னாக்கா சாத்தியப்படாது. அது இலவசமாக கொடுத்தாலும் அரசியல் சார்ந்து தனதாக்கி கொள்வார்கள், அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நவீன மருத்துவத்தில் மக்கள் பெரும்பாலும் நோய்களுடனே வாழ பழகிவிட்டார்கள், அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறதா இருக்கு. அது விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பார்கள். அந்த 3 நாட்கள் மேல தேவைப்படக்கூடாது அப்படிங்கிறதா சொல்றாங்க. எது இருந்தாலும் அது சரி பண்ணாது அப்படிங்கிறதா இருக்கு. அது நோய் வந்துடும், மருந்தும் வந்து 3 நாளைக்கு மேலே போனாலும் சரி பண்ணாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ உணவே மருந்துங்கிற நிலை இருந்தது, அந்த நிலை மாறி மருந்தே உணவாகி விட்டது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ கை நிறைய மாத்திரை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதா இருக்கு. அதனால உடல் நலம் தொடர்ந்து சீர்கட்ட நிலை தான். பொருளாதாரமும் சிக்கலாயிடுது. அதனால உடல் துன்பங்கள் மன துன்பங்கள் ஏற்பட்டுடுது அப்படிங்கிறதுதான். வாழ்வு அப்படிங்கிறது இருக்கு. வாழ்வுன்னா மன நிம்மதியாக வாழ்றது அப்படிங்கிறது. அது இப்போ எப்படி இருக்குன்னா பிழைப்பு அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது வாழணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதனால நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு அப்படிங்கிறதா இருக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலைகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அது அந்த மாதிரி வாழும்பொழுது மனிதன் வந்து வாழ்றாங்க ஒரு நடைபிணமான நிலை தான், ஒரு நடைபிணமான வாழ்க்கை தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. நலமான மனிதன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. மென்டலி ஃபிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி வெல்தி பர்சன் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ மனதாலையும் உடலாலையும் சமுதாயத்தாலையும் அவங்க அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த மாதிரி சமுதாயத்தாலையும் எக்கனாமிக்கலி பொருளாதாரத்திலையும் வளமான நிலை இருந்தால் தான் வந்து நலமான மனிதன் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி பார்க்கணும். இப்போ தனி மனிதனாக இருக்கும் பொழுது நம்ம உடல் இருக்கு அப்படின்னாக்கா நான்கிறது இருக்கு. அந்த நான்கிறது வந்து நம்ம உடல் உறுப்புகளை மேலே கவனம் போகக்கூடாது. அப்போ உடல் உறுப்புகள் மேலே கவனம் போனால் அந்த உடல் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. கை எங்காவது வலிக்குது அப்படின்னா நான் கை இருக்குன்னு காட்டிக்குது, வயிறு வலிக்குதுன்னா வயிறு இருக்குன்னு காட்டிக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாத நிலை தான் மாதிரி உடல் சார்ந்து நம்ம நினைவு இல்லாத நிலை தான் ஒரு நலமான நிலையாக இருக்கும். அப்போ உடல்லாம் ஒரு அறிகுறிகளை கொடுத்து நான் இருக்கிறேன்னு காட்டிக்குது, அதுக்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ உடல்நலத்தை நாடி நம்ம மருத்துவத்துக்கு போகிறோம், நிறைய மருத்துவங்கள் செய்கிறோம். ஒரு மருத்துவத்துக்கு போனால் அது சரியாகலை அப்படின்னா வேற வேற மருத்துவ முறைகளை நாடுறோம். இப்போ எங்கேயுமே சரியாகலை அப்படின்னா கடைசியாக எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோகா சென்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ சிலர் மருத்துவ முறைகளை சரி செய்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது, பலரால் சரி செய்ய முடிவதில்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ யோகத்தினாலும் சிலருக்கு வந்து அது சரி செய்ய முடியவில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவ முறைகளே நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கு. ஒவ்வொரு மருத்துவ முறையிலையும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அதே போல் எந்த மருத்துவம் எதுக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த நோக்கி நம்ம நாடி போகலாம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது மேலே குறைபாடுகளும் நிறையா இருக்கு. அப்போ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை தவிர்த்து நம்ம நோயை போக்கிக்
தாங்கிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். நோய் ஏற்படும் முறை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நோய் தீர்க்கும் முறையிலையும் நம்ம வந்து நோய் வர காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கப்ப நோய் தீர்க்கும் முறையிலையும் காரணிகளையும் நம்ம அறிந்து கொண்டு வாழ வேண்டுங்கிறதா இருக்கு. அப்போ வாழும் முறை ஒன்று இருக்கு, வாழும் நோக்கம் இருக்கு, அது ரெண்டையும் அறிஞ்சுக்கிறது தான் ஆன்மீக வழியில் நம்ம நோய் வர்றதுக்கான காரணத்தை அறிஞ்சிக்க முடியும், நோய் நீக்க காரணிகளையும் நம்ம அறிஞ்சிக்கொள்ள முடியும். அப்போ அதை உணர்ந்து கடைபிடிக்கும் பொழுது நலமான வாழ்க்கை வாழ்ந்து பிறவின் நோக்கத்தை அடைய விஞ்ஞானிகளின் மெய்ஞானிகளின் கருத்தினால் இணைந்து தற்கால வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இனிமையானதாக இருக்கும். அப்போ ஆன்மீக நோக்கில் ஞானிகளின் கருத்தையும் இணைத்து நமது அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நலமான வாழ்விற்கு மனவளக்கலை யோகா எவ்வளவு சிறப்பானது என்பதை இதன் மூலம் விளங்கிக்கலாம். அப்போ தற்போது பரவலாக உள்ள மருத்துவ முறைகளை நம்ம பார்க்கலாம், என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அலோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு எடுத்துக்கிறது, இயற்கை வாழ்வியல், இயற்கை வாழ்வியல் அது இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பரவலாக இருக்குது. மேலும் வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது இருக்கு, வண்ண சிகிச்சை, கலர் தெரபி, ரெய்கி, பிசியோதெரபி, பேலியோ டயட் அப்படிங்கிற ஒரு உணவு முறை, அதை வந்து கொண்டு நோயை சரி செய்கிறாங்க. வீகன் டயட், வீகன் டயட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புக்களில் என்ன மாதிரி உருவ அமைப்பு இருக்கோ அதை போன்ற நம்ம காய்கறிகள், உணவு பண்ணங்கள், பழங்களை எடுத்துக்கிறது, அது மாதிரி சாப்பிட்டும் அந்த நோய்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வைத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளது நாட்டு காய்கறிகளை, ஒரு 12 வகையான நாட்டு காய்கறிகளை சாப்பிட்டும் உடம்புல நோய்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல மருத்துவ முறைகள் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ இந்த மணிகள், இந்த கற்கள், இதை கொண்டு அது செய்கிறாங்க, காந்த கற்களை கொண்டும் இந்த மருத்துவ முறைகள்லாம் செய்யப்படுது அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ மருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அதை நம்ம பார்க்கலாம். மறு பிளஸ் உந்து அப்படிங்கிறது தான் மருந்து, மறு உந்து சக்தியாக இருப்பது அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ உந்து சக்தி அப்படின்னா என்ன இருக்குது? அப்போ நம்ம சக்திங்கிறது எது இருக்குது? நம்ம உயிராற்றல் தான் சக்தியாக நம்ம சொல்கிறோம். அப்போ உயிராற்றல் சக்தி குறைபடும் பொழுது வெளிப்புறமாக இருந்து ஒரு மறு உந்து சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுதான் மருந்தாக சொல்லப்படுது. அப்போ மறு உந்து சக்தியை மருந்தாக சொல்லப்படுது. அப்போ உந்து சக்தி அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உயிராற்றலை நம்ம 4 வழிகளில் எடுத்துக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். கோள்கள்லேருந்து எடுத்துக்கிறோம், உணவு நீர்லேருந்து எடுத்துக்கிறோம், பூமியிலேருந்து வர ஒரு அலையிலிருந்து எடுத்துக்கிறோம். அப்போ வெப்பம், அந்த பூமியின் வெப்பத்துலேருந்து வர அலையிலேருந்து எடுத்துக்கோ, காற்று சுவாசம் மூலமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த 4 வகையான வகையிலேயும் அந்த உந்து சக்தி நம்ம பெற்று எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி உடம்புல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னாக்கா, அதற்காக அந்த இயற்கையிலேயோ இல்லை செயற்கையாகவோ மருந்து பொருட்களாக நம்ம அதை எடுத்து உந்து சக்தியாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அது பெரும்பாலும் இப்பொழுது மருத்துவ முறையில் அலோபதி மருத்துவம் என்கின்ற அந்த ஆங்கில மருத்துவத்தில் அந்த செயற்கையான ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்படும் மருந்துகள் தான் தரப்படுது. அது நம்ம உடலில் உந்து சக்தியாக வேலை செய்கிறது. அந்த சக்தி நமது உடலுக்கு நலத்தை கொடுக்குமா என்றால் அது கொடுக்காது என்றே சொல்ல வேண்டும். அப்போ அது ஏன் அப்படின்னாக்கா அது கெமிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கெமிக்கல் வந்து ரெண்டு வகைப்படும், அது செயற்கையாக செய்யப்படும் ரசாயனங்கள்,
உயிர் ரசாயனங்கள் இயற்கை தாவரத்திலிருந்து மற்ற உயிர் பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் ரசாயனங்கள் வந்து பயோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பயோ கெமிக்கல்ல தான் வந்து அந்த துருவ அமைப்பு இருக்கு, வட தென்துருவ அமைப்பு இருக்கு. நம்ம உயிராற்றலும் வட தென்துருவ அமைப்போட இயங்குவதனால் அதற்கு ஒத்த இசைவான பொருட்கள் சென்று அடைந்து அதை சரி செய்யறது தான் சரியா இருக்கும். அப்ப அந்த துருவ அமைப்புல வந்து உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ அந்த துருவ அமைப்பு உள்ள மருந்துகளை எடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப அது கெமிக்கல் செயற்கையான ரசாயனங்களால் ஏற்படுத்த அமைப்புகள்ல போற அந்த மருந்து பொருட்களும் அதுவும் உடல்ல தேங்கிடும். நம்ம உடல்ல அழிகின்ற உடல் செல்கள் என்ற கழிவுகளும் இந்த துருவ அமைப்பின் மூலமாக அது வெளியேற்றுவது தடைபடுகிறது. அந்த தடைபடும் காரணத்தினால் அங்கு தேக்கம் ஏற்பட்டு அது மூட்டுகளில் அது தேக்கம் ஏற்படுகிறது, மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கு. இல்லை தசைகளில் திசுக்களில் தேக்கம் ஏற்படும் பொழுது அதுவே கட்டிகளாகவும் ஏற்படுகிறது. அந்த கட்டிகளே நாளடைவில் அது தீர்க்க முடியாத நோயான அந்த கேன்சர் அப்படிங்கிற கேன்சர் கட்டிகளாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த மருந்து பொருட்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. நமக்கு வந்து அந்த துருவ அமைப்பின் மூலமாக இசைவான செயல்களோ அது எண்ணங்களோ இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அது எண்ணத்தின் மூலமாகவும் துருவ அமைப்புக்கு இணையான எண்ணங்கள் இருந்தால் அது சரியா இருக்கும். அது எண்ணங்கள் வழியாக துருவ அமைப்பு உள்ளுக்குள்ள அந்த மனம்ங்கிற நிலையில தேக்கம் ஏற்படும் பொழுது மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு இந்த நோய் உருவாகுது அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி வந்து அதன் மூலமாக நோய் தீர்க்கப்படுது. இந்த உந்து ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காந்த ஆற்றலாக மாற்றம் ஏற்படுகிறது. அது மனதின் நிலையில இயங்குது அப்படிங்கிறதா இருக்கு. காந்த அலை தான் மனமாக இயங்குது. மின் ஆற்றல் என்பது உயிர் நிலையில இருப்பது. அப்போ காந்த ஆற்றலே உயிராக மாற்றம் பெற்றிருப்பது அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மின் ஆற்றல் மூலமாக ரசாயன ஆற்றலாக மாறுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ காந்தம் மின்சாரம் ரசாயனம் அப்படிங்கிறதா நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கு. அப்போ மின் ஆற்றல்ங்கிறது உயிராற்றலாக அந்த துடிப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ காந்த ஆற்றல் மனமாக இயங்குது, உடல் செல்களை பாதுகாக்குது அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ ரசாயனம் அப்படிங்கிறது வந்து உடல் செல்களாக மாறுறது தான் இருக்கு. இப்போ மின்னாற்றல் மூலமாக அந்த காந்தமே ரசாயனங்களாக மாற்றம் ஏற்பட்டு திசுக்களாகவும் எலும்புகளாகவும் உடல் அமைப்பாகவும் செல்களாகவும் மாற்றப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி உடல் வளத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. நோய் தோன்றுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது ரெண்டு வழிகளில் சொல்லலாம். அப்போ இயற்கையின் உந்து சக்தியால் தான் நோய் எதிர்ப்பாற்றல் சமசீராக உள்ளது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ உயிராற்றல் இந்த ஒரு உந்து சக்தியான காந்தம் ஜீவகாந்தம் ஏற்படும் பொழுது அது குறைவு ஏற்படும் பொழுது நோய் அறிகுறிகள் தோன்றுகின்றன. அது ரெண்டு விதமாக சொல்லலாம். வெளிப்புற காரணிகள் அப்படிங்கிறது அகம்புறம் என்று சொல்கிறார்கள். அது வெளிப்புற காரணிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸு வைரஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது நமக்கு தொற்று நோய்களாகவும் இல்லை வந்து பாக்டீரியா உருவாகி நம்ம உடலுக்குள்ள வருது. இன்னொன்று விபத்து அடிபடுறது இந்த மாதிரி காரணங்களால் அங்கே பாக்டீரியா தொற்று உருவாகுது. அப்போ அந்த வெளி காரணங்களால் உடலுக்குள்ள நோய் வருது. அப்போ உள்காரணங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனம் அந்த போலாரிட்டிக்கு இணையான நிலையில அந்த மனம் செயல்படலை அப்படின்னாக்கா அது மனம் பாரமாகுது. மனபாரமே ஆறு குணங்களாக மாறுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மனதின் மூலமாக அந்த உள்காரணங்கள் ஏற்படுது. மனதில் தோன்றி உடலுக்கு நோய் வரும் அதான் சொல்லுவாங்க. உள்ளத்தில் கலங்கம் உடலில் நோய் என்று சொல்லுவாங்க. அப்போ வெளியிலிருந்து ஒரு நோய் தொற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
அது உடலுக்கு வந்துடுது. இந்த உடலுக்கு வர நோய் உள்ளத்தையும் தாக்கிடும், மனதில் வர நோய் மனதிலிருந்து உடலையும் வந்து தாக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இரண்டு வகையிலையும் அது நோய் ஊடுருவுது அப்படிங்கிறதா இருக்கு. இதனால நம்ம உடல் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த உடல்ல நோய் எப்படி ஏற்படுத்துங்கிறது ஏற்படுது, உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் பிணக்கு தான் நோயா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ பொருந்தா உணர்வு அப்படிங்கிறதா சொல்றாங்க. அந்த பொருந்து உணர்வு இருக்குன்னா உடல் இருக்கிறதே நம்ம வந்து நமக்கு அறிகுறி காட்டாது. நம்ம பாட்டுக்கு மனசு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப எங்க அங்க பிணக்கு ஏற்படுதோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உடல் காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப அதுக்கான மருத்துவம் தான் மருந்து எடுத்துக்கிறோம், மருத்துவ முறைகள்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப முதல்ல பார்த்தோம்னா பரவலாக உலகம் பூரா பரவி இருக்கிறது அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறதா இருக்கு. பருவுடல் வரையில் ஊடுருவி நோய்களை போக்க வல்லது அப்படிங்கிறதா இருக்கு. உடல் செல்கள் வரைக்கும் அது ஊடுருவி உடல் சார்ந்து அது உறுப்புகளாகவும் அந்த மருத்துவம் பார்க்குது உடம்ப. அப்ப நோய்களை வந்து ஒவ்வொரு மண்டலங்களாக சார்ந்து பார்க்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியா, அப்ப ஹார்ட்டுக்குன்னா ஒரு டாக்டர், கிட்னிக்குன்னா ஒரு டாக்டர், வயிறுக்கு ஒரு டாக்டரு அப்படின்னு சிறப்பு மருத்துவர்களாக உடல் உறுப்புகளை பார்த்து அந்த மருந்துகளை கொடுக்குறாங்க. அது ரசாயன மருந்துகளாக இருக்கு, பக்க விளைவு ஏற்படுத்துது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது எதிரான மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலோனா எதிர் அப்படிங்கிறது, அலோபதி அப்படிங்கிறத எதிர் மருந்துகள். இப்போ ஒரு நெருப்பு பட்டுடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி அணைக்கிறேன் அப்படின்னாக்கா அது எதிரானது. அப்போ நெருப்பு அப்படியே அந்த நெருப்பு பட்ட இடம பொங்கி அப்படியே கொக்கலாம் வந்துடும் அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மாதிரி அது அந்த இடத்த தாக்கி அந்த உறுப்புகளில் இருக்கிற அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கான எதிரான மருந்துகளை கொடுத்து அது வந்து நோய் தணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உடல் உறுப்புகள் செல்கள் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் அப்படிங்கிறதா இருக்கு. ரசாயன மருந்துகள் பக்க விளைவை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அப்போ அது ட்ரக் அடிக்சனாக மாற்றப்படுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மருந்துகளை சார்ந்தே நம்ம வந்து வாழக்கூடிய நிலை அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அது கடுமை தணிவு அப்படிங்கிறதான் பேலியேஷன். நோய் தீக்க முடியாது, அதை அப்படியே தணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற சப்ரஷன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அப்போ பேலியேஷனுங்க நோய் இன்னொரு நோயாக மாறும். அப்போ சப்ரஷனுங்கிறது நோய் உள்ளே அமுக்கப்படுதில் நிறையாக இந்த மாதிரி அலோபதி மருத்துவத்தில் ஏற்படுது அப்படிங்கிறதா இருக்குது. பல நோய்களாக அது வெளிப்படும், உள்ளே அமுக்கின நோய் வேற ஒரு நோயாக வெளியில் தோன்றும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. இதில் சிறப்பானது என்ன அப்படின்னா, சிறப்பு இல்லையா அப்படின்னா சிறப்பு இருக்குது. அறுவை சிகிச்சை, விபத்து போன்ற இது இதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்குது. நோய் அறியும் முறை, லேப் முறைகள் வந்து வந்து நோயை வந்து கரெக்டாக என்னங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற அறியும் முறை, பரிசோதனை பண்ணுறதுக்கான சரியான சிறப்பான வசதிகளாக இருக்குது. மேலும் மகப்பேறு மருத்துவத்திலையும் இந்த அலோபதி மருத்துவம் சிறந்து விளங்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ மனநோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் அது சப்ரஷன் தான் பண்ணுறாங்க. மனநோய்களை வந்து சரி பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை, இந்த மருத்துவத்தினால பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லப்படுது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், சித்தர்கள் இந்த மருத்துவத்தை செஞ்சாங்கிறதுனால தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது. சித் என்றாலே உயிர் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ சித்தர்கள் என்றால் சித்தத்தை உணர்ந்தவர்கள். அப்போ சித்து என்றால் உயிர் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ உயிரை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே மனவள கலையில் இருக்கிறோம் அப்படின்னா உயிர் உணர்வை பெற்றவர்கள் தான். அப்போ நம்ம எல்லாமே சித்தர்கள் தான் அப்படிங்கிறதா இருக்குது. உயிர் தன்மையில் செயல்படுவது, உயிராற்றல் என்பது அது உயிராற்றலில் ஊடுருவி அந்த உயிர் தன்மையில் மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ நமக்கு உயிராற்றல்ங்கிறது ஒன்று தான், உயிராற்றலுடைய மாறுபாடு தான். ஹார்மனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது டிஸ்ஹார்மனி ஆகுது அப்படிங்கிறதா இருக்குது. அந்த டிஸ்ஹார்மனி தான் நம்ம உடல் நோய் சொல்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. ஒரு உறுப்புகள் சார்ந்து அதை ஒரு பேர் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ அந்த டிஸ்ஹார்மனிங்கிறத ஹார்மனியாக மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை தான் சித்தர்கள் கொடுக்குற அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது
உயிரை சரி பண்ணும்போது உடலும் சரியாகுது அப்படிங்கிறதா இருக்கு. அவங்க உயிருக்கான பயிற்சியில அவங்க என்ன பண்றாங்க, அந்த மூச்சு பயிற்சி, வாசயோகம், பிராணயோகம் இதெல்லாம் செய்யறாங்க. உடலை வந்து மூன்று வகையா பிரிச்சுக்கிறாங்க, வாத பித்த சிலசமம் அப்படிங்கிற சமன்பாடை கொண்டு அதை சரி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ அது மருந்துகளா கொடுக்கறது என்னன்னா மூலிகைகள் அப்படின்னு தான் இருக்கு. மூலம் பிளஸ் ஈகை அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப அந்த மூலம் பிளஸ் ஈகை அப்படிங்கிறது தான் மூலிகையாக சொல்லப்படுது. அப்போ மூலம்ங்கிறது இறைநிலை, இறைநிலை கொடுத்த ஈகை தான் இந்த மருந்துகள் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இறைநிலை எந்த ரூபத்துல வேணாலும் அந்த இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ சித்தர்கள் அந்த மாதிரி மருத்துவம் செய்யறாங்கன்னா அந்த காலத்துல அவங்க வந்து எந்த ஒரு கட்டணமே வாங்க மாட்டாங்க அந்த மருத்துவத்துக்கு. அவங்க வந்து ஒரு நாடோடிகளாக அப்படியே போயிட்டு மருத்துவம் செஞ்சுட்டே மக்களுக்கு தொண்டாற்றுவாங்க. அதில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அப்போ மருத்துவம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க நலமாகணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருக்கணும். நமக்கு அதில் பலன் வருது அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது அந்த மருத்துவம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறியானது தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து வந்து அந்த ஈகை தன்மையை உடைய ஒரு மருத்துவமாக சொல்லப்படுது. அது நிறையா அகமருந்து புறமருந்து அப்படின்லாம் இருக்கு. இப்போ அதுக்கு நம்ம போக முடியாது. இந்த மருந்துகள் வந்து பதிவுகள் இல்லா உயிர்நிலை அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ தாவரங்களுக்கு பதிவுகள் இருக்கு அப்படின்னா ஓரறிவு தாவரங்களுக்கு பதிவுகள் இல்லை. அந்த பதிவுகள்லாம் எங்கே போயிடுது அப்படின்னாக்கா அது வந்து பூமியில் ஈர்க்கப்படுகிறது. அப்போ பதிவுகள் எல்லாம் அந்த நிலை தான் நமக்கு உள் செலுத்தி அதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிற நிலையில் அது சிறப்பான ஒரு மருத்துவமாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. ஆனாலும் அதில் வந்து என்ன வந்து ஒரு இப்போ ஒரு நிலை இருக்குது அப்படின்னா சரியான மருந்து தயாரிப்பு முறையெல்லாம் இருக்குது அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு பஸ் பம்ப் பண்ணுறது அதெல்லாமே வந்து சரியான அளவு முறையில் இல்லைன்னா அதுவும் வந்து நமக்கு ஊறு விளைச்சிடும் அப்படிங்கிறதா இருக்குது. சரியான சித்த மருத்துவர்கள் இருக்காங்களான்னா இல்லை. இப்போ வந்து அரசாங்கம் அதை எடுத்து அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதா இருக்குது. ஒரு பாரம்பரியமாக செய்கிறவங்க ஒரே ஒரு நோய்க்கு அது அந்த ஒரு முறையை மட்டும் செய்வாங்க. அந்த மாதிரி நிறையா பல நோய்களை அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. அது நாட்டு மருத்துவமாகவும் சொல்லுவாங்க. ஆயுர்வேதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழமையானது வேத காலத்தில் இருந்து அது வந்துட்டு இருக்குங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, அந்தந்த இடத்துல அந்தந்த தாவர வகைகள் உணவுகள் அதான் எடுத்துக்கிறது உடலுக்கு மருந்தாகிறது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ வேறுபட்டா மருந்து தேவையில்லை. அப்போ பஞ்சபூத வேறுபாடு தான் கூடுதல் குறைவு தான் நோயா ஏற்படுது அப்படிங்கிறத ஆயுர்வேதம் சொல்லுது. அதை சமன் செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ செய்யணும், செய்யும் பொழுது அது சரியாகுது அப்படிங்கிறதா இருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா ஆயுர்வேதத்தில் அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை அப்படிங்கிற முறைகளையும் செஞ்சுருக்காங்க. அந்த மகப்பேறு அப்படிங்கிற மலட்டுத்தன்மையும் போக்கி குழந்தை உருவாக்குறதையும் அது ஒரு செயற்கை கருத்தரிக்கலையும் கூட செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சிறப்பாக சொல்கிறாங்க. அந்த இன்னொரு சிறப்பு என்னன்னா செடி நிலத்துல வளருது அப்படின்னா செடியை பாதுகாக்கிறத விட நிலத்தை பாதுகாத்தால் செடி தானாக வளரும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப நம்ம உடம்ப சரியாக வளர்க்கும் பொழுது உடல்ல வந்து நோய்கள் வளராது, நோய்கள் வராம இந்த ஹார்மோனிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி இந்த உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்கான செய்யும் பொழுது இந்த மன மகிழ்ச்சி சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆயுர்வேதம் வந்து நன்கு பேணப்படுது. நம்ம இந்திய நாட்டிலேயும் உலகம் முழுவதும் இதுவும் பரவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா இருக்கு. யுனானி அப்படிங்கிறது பார்த்தா கிரேக்க நாடு அப்படிங்கிறதா இருக்கு. கிரேக்க நாட்டில் இருந்து வந்தது. இதுவும் நிறைய நாடுகளில் பரவலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு. இது உடல் திரவ கோட்பாடு அப்படிங்கிறத
கொண்டது. அப்போ நான்கு திரவங்கள் உடம்புல இயங்குது, அந்த திரவ நான்கு திரவ சமன்பாடு உடலை சரியா வச்சுக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அது பித்த நீர், ரத்தம், கபம் அப்படிங்கிற அந்த சளிங்கிற இது, அப்ப கருப்பு பித்தம் அப்படிங்கிற ஒரு நீர். அப்ப இந்த நான்கையும் சமன்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு மருத்துவ இதாக தான் இருக்கு. உணவு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்துகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், சித்த மருத்துவம் மாதிரி அந்த மாதிரி மூலிகை இலை தலை வேர்கள் எல்லாத்துலேயும் இருந்து அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹோமியோபதி அப்படிங்கிறதா இருக்கு. இந்த ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அருள்தந்தை அவர்கள் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. சாமுவேல் ஆனிமன் அப்படிங்கிற ஜெர்மனில் பிறந்த அவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர், எம்டி பட்டம் பெற்ற அலோபதி டாக்டர் அவர். அவர் வந்து அந்த அலோபதி வைத்தியம் பண்ணும் பொழுது அதை சரி பண்ண மக்களுக்கு சரியாகலை, அந்த மருந்துகளை கொடுக்கும்போது பல நோய்கள் புதிதாக தோன்றுது, அதனால துன்பம் தான் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அந்த மருத்துவ முறையை கைவிட்டுறாரு. அந்த மருத்துவ முறையை கைவிட்டுட்டு இந்த மருத்துவ நூல்களை மொழியாக்கல் செய்யறதுக்காக ஏற்படுத்துறாரு. அதன் மூலமாக அந்த மொழியாக்கல் செய்யும் பொழுது ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறதா இருக்கு. ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. எந்த ஒன்று நோயை ஏற்படுகிறதோ அந்த பொருளே நோயையும் குணமாக்குகிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அந்த நோயை சரியாக்குறாங்க. அந்த முல்லை முள்ளால் எடுப்பது போல் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த பொருள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு பாம்பு விஷம் இருக்குது, பாம்பு கடிச்சிருச்சுன்னா அது ஒரு நமக்கு பொருந்தா உணர்வாயிடுது. அந்த பாம்பு விஷத்தை முறிக்கணும் அப்படின்னா அந்த பாம்பினுடைய விஷத்தை எடுத்து அது காந்த ஆற்றலாக அலைவடிவமாக மாற்றப்படுகிறது. அந்த அலைவடிவமாக மாற்றிய அந்த மருந்து பொருளை உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த விஷம் என்கின்ற அந்த பொருந்தா உணர்வு நீக்கப்படுகிறது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களிலிருந்து அந்த காந்த அலையை எடுத்து வைத்து அந்த மருந்து பொருட்களாக அதை உள்ளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து அது மெட்டீரியலாக இருக்கா பொருளாக உடம்புக்குள்ளே போகுதான்னா பொருளாக உடம்புக்குள்ளே போய் தேங்கிறது கிடையாது, ஒரு காந்த அலையாக தான் போகுது. அந்த காந்த அலையும் எந்த இடத்துல உறுப்பு பாதிச்சிருக்கோ அந்த உறுப்பை மட்டும் சென்று அடைந்து அந்த நலமற்ற நிலையை போக்கி நலமாக்குகிறது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ பக்க விளைவுகள் இல்லாதது தான் அந்த ஹோமியோபதி மருந்து அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த காந்த அலைங்கிறதுனால இது வந்து உடல் வரைக்கும் பாயும், இன்னொன்று உயிர் வரைக்கும் பாய்ந்து செல்லக்கூடியது. மேலும் அந்த காந்த அலைங்கிற கருமையம், அப்போ கருமைய திணிவு தான், காந்த அலை திணிவு தான் கருமையம். அப்போ அந்த கருமையத்திலையும் அது சென்று அதனுடைய காந்த அலைகளில் இருக்கின்ற அந்த கருமையத்தில் இருக்கின்ற பருவிகளையும் அது வெளியே எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெனட்டிக் சென்றையே மாற்றக்கூடிய நிலையில தான் இந்த ஹோமியோபதி இருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த பதிவுகளை வெளியே எடுக்குது அப்படிங்கிறதா இருக்கு. மகரிஷி சொல்றாங்க, அப்போ கருமையத்தில் அனைத்து இன ஜீவ பதிவுகளும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் உடல் மன இயக்கத்தினால் அத்தகைய பதிவுகள் தூண்டப்பட்டு விரிவடையும். அப்போ அது எதிர் வினையாக ஆற்ற செய்யும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி தூண்டப்பட்ட பதிவுகளில் நோய்களாக வெளியடையுது அப்படிங்கிறதா. அப்போ அதே போன்ற ஜீவ இனத்தில் உள்ள அந்த காந்த அலையை செலுத்தும் பொழுது ஒத்தது ஒத்ததை குணமாக்குகிறது அப்படிங்கிறதா இருக்கு. இதுதான் பரிமாண விதி பரிணாம விதியாகவும் மகரிஷி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஜீவ இனங்களில் ஏற்பட்ட அந்த பதிவுகளோடு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதுதான் பரிணாமமாக வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இதுதான் ஹோமியோபதிய
தத்துவத்தை விளக்குறதா இருக்கு. அப்ப பக்க விளைவுகள் இல்லாததா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மாதிரி வந்து சாமுவேல் ஆனிமன் வந்து ஒரு உண்மை நிலைக்கு அவர் சென்றார். அப்ப எதெல்லாம் உண்மையா இல்லையா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவர் உறுதி பூண்டு இருந்தனால்தான் ஒரு புதிய மருத்துவ முறை அவர்களால் ஏற்பட்டது. அதே மாதிரிதான் நம்ம அருட்தந்தை அவர்களும் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை, அந்த உண்மையை நோக்கி பயணத்தினால்தான் இந்த மனவளக்கலை என்ற அற்புதமான அமைப்பை கொடுத்துருக்காங்க. மகரிஷி அவர்களும் நிறைய மருத்துவ முறைகளை அந்த சர்மாங்கிற அவருடைய குரு வைத்திய பூபதி அவரு அவர்கிட்ட வந்து நிறைய மருத்துவங்கள் கற்றுருக்காங்க. அந்த ஆயுர்வேதம் கற்று அந்த பிசக் என்கின்ற பட்டமும் பெற்றிருக்காங்க. அந்த பட்டமும் பெற்றிருந்தாலும் அவரு மருத்துவமே பார்த்து ஒரு சிறந்த மருத்துவராக உலகில் வாழ்ந்திருக்கலாம். அது ஏன் அவரு செய்யலை அப்படின்னாக்கா அதுவே முழு தீர்வா அப்படின்னா மருத்துவமே தீர்வு இல்லை அப்படிங்கிறதுனால்தான் அவர் வந்து அதெல்லாம் தவிர்த்திருக்காரு. நம்ம மனவளக்கலையில அந்த மருத்துவ முறையிலையும் எங்கேயும் சொன்னதா இல்லை, தனிப்பட்ட முறையில அன்பர்களுக்கு சொல்லியிருக்காரு. அவனைய நம்ம மருத்துவ அந்த மருத்துவ முறையில வந்து மனவளக்கலையில இணைத்து அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்லவே இல்லை. அந்த நிலையில வந்து அந்த உண்மையை நோக்கி பயணத்துல ஒரு மனவளக்கலைங்கிற மருத்துவத்தை அருள்தந்தை அவர்கள் சிறப்பாக கொண்டு வந்து உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அடுத்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் காந்த அலையில் செயல்படுறது தான். வான் காந்த அலையை அந்த அக்குபஞ்சர் ஊசி மூலமாக நம்ம உடலில் அந்த மெரிடியன் அப்படிங்கிற 14 மெரிடியன்கள் ஓடுது. அந்த உயிராற்றல் ஓட்டங்களை மெரிடியன் சொல்லுவாங்க. 14 சேனல்கள் அந்த ஓட்ட பாதையில் ஒவ்வொரு மையம் இருக்கும். அந்த மையத்தில் செலுத்தும் பொழுது உடல்களில் அந்த ஜீவ வான்காந்த ஆற்றலை உடலுக்குள் செலுத்தி ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றம் ஏற்படும் செய்து அதன் மூலமாக அந்த மின் ஆற்றலாகவும் அது ரசாயன ஆற்றலாக மாற்றப்பட்டு உடலை சரி செய்கிறது அப்படிங்கிறதான் அக்குபஞ்சர் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வர்ம சிகிச்சையிலிருந்து போனது தான், வர்மத்திலிருந்து போனது தான் சீன தேசத்துல போய் அக்குபஞ்சராக அது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம், பக்க விளைவு இல்லாதான் அப்படிங்கிறதா இருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னாக்கா இதுவும் வந்து நாடிகளை பார்த்து உடல் அமைப்பு ஏற்ற மாதிரி அது ஆற்றலை சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மாதிரி வந்து வான்காந்த ஆற்றல் உடல்ல அதிகமாக செலுத்தும் பொழுதும் அது உடல் ஆற்றலாக மாறும் பொழுது அது மகரிஷி வழியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்கு அப்படின்னா ஒரு அது குளிராக இருந்தாலும் அது ஜன்னி அப்படிங்கிறோம், வெப்பமாக இருந்தால் அது ஜுரம் அப்படிங்கிறோம். அப்போ ரெண்டு நிலையெல்லாம் சமன்பாடுங்கிறது வெப்பம் வந்து அந்த 98.6 அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி சமன்படுத்தும் நிலை தான் இருக்கு. அப்போ அந்த வான்காந்த ஆற்றலாக இருந்தாலும் உடலில் அது சமமான நிலையில் இருக்கணும், அந்த ஆற்றல் வெளியேற்றப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அக்குப்பஞ்சரில் அக்குப்பஞ்சர் செப்பல் போடுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் அதிகரிக்கும் போதும் அது நோயாக மாறிடும், ஆற்றல் குறையும் பொழுது நோயாக மாறும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது சரிந்து சரியாக சிகிச்சை செய்வர்களால் மட்டும்தான் அந்த நோயின் மூலமாக அந்த நலத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. மகரிஷி அதுக்கு தான் 14 அக்குப்ரெஷர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 14 அக்குப்ரெஷர் அந்த அக்கு கொஞ்சம் தத்துவம் தான். அதில் என்ன பண்ணுறோம், பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி வைக்கிற முதல் பாயிண்ட் வந்து அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிற ஆற்றலை உடலில் இருக்கிற ஆற்றலை வெளியேற்றுவதற்கான ஒரு மைனஸ் பாயிண்ட். உடல்ல மார்பு பகுதியிலிருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆற்றலை உள் செலுத்துற பாயிண்ட். அப்ப ஆற்றலை உள் செலுத்தும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு அதிகமான ஆற்றல் வந்துட்டா கழுத்து பகுதியில வச்சிருக்கிற அந்த கைகள்ல இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட்ல இருந்து ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. அதனாலதான் அந்த வந்து கடைசி வரைக்கும்
அருள்தந்தை அவர்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஆற்றலை வந்து சமமாக கொடுக்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப அதையும் புரிந்து செய்யும் பொழுது பக்க விளைவுகளாக தான் அது நிறைய மகிழ்ச்சி அந்த அக்கு டச் அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது கால்களில் செய்யறது காலை பிடிச்சு வர்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. அது பக்க விளைவுகளாது ஜீவகாந்த ஓட்டப்பாதைகளை சீரமைப்பது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இது மாதிரி நம்ம இதை நம்ம சரியா எடுத்துக்கலாம். அது வர்மம் வர்மம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேரளா பக்கம்தான் இது அதிகமாக ஒரு பரவலா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. மற்ற எங்கேயும் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இதுவும் ஒரு சிறப்பான மருத்துவம் தான். அது வந்து தவறாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மருத்துவர் வந்து கோபமே படக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. அவருடைய மனநிலை வந்து அறுகுணங்களாக இருந்தா அதுவே பல தொலைகளை வந்து நோயாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ 108 வர்மங்கள் அதுல உள்ளன. பிராணனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. வேதி அப்படிங்கிறதா இருக்கு. வேதத்தி அப்படிங்கிறது ஆற்றல்கள் இருப்பிடமாக இருக்கிறது அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப பாதிப்பா அந்த ஆற்றல்களை கொண்டு சரி செய்யறது அப்படிங்கிறது சொல்லப்படுது. தற்காப்பு கலையும் கூட அப்ப அது மூலமாக நம்மள தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கு. அது படுவர்மம் தொடுவர்மம் நோக்குவர்மம் தட்டுவர்மம் அப்படிங்கிறது. நோக்குவர்மத்துல பல அதுலேயே பிரிவுகள் இருக்கு. மெய்தீண்டா காலம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அப்ப மகரிஷி வந்து இந்த வர்மத்தை நம்ம மனவளக்கலையை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதாங்க. உடற்பயிற்சியில இந்த வர்மங்கள் நிறையாக இருக்கிறது அப்படிங்கிறதுதான். தியானத்திலையும் அந்த வர்மம் நோக்கு வர்மம் அப்படிங்கிறது இருக்கு. மெய்தீண்டா காலம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி அந்த வர்மத்தின் மூலமாக கொடுக்கறதா இருக்கு. அப்போ மகரிஷி அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த நோக்கு வர்மம் தான். அந்த துரிய தீட்சை கொடுக்குறோம்னா நோக்கு வர்மம் தான் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ தொடு வர்மங்கிறது ஆக்கினை தீட்சை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அது மாதிரி கொடுத்து சரி பண்றது தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி மாத்திரைகள் அளவு அழுத்தத்தின் அளவு தான் அந்த மாதிரி அரை மாத்திரை ஒரு மாத்திரை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து இந்த வர்மத்தை பயன்படுத்தி நோய்களை தீர்த்துருக்காங்கிறதா இருக்கு. அப்போ இது சரியான ஆசான் இல்லைன்னாக்கா அது இதுவும் நமக்கு நோய்களை தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ அந்த வர்ம ஆசான் வந்து சரியானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. இது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்காததுனால இந்த இது வந்து அந்த மாதிரி அருகி போயிடுச்சு அப்படிங்கிறதா இருக்கு. உடல் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ ரசாயனம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பஞ்சபூதங்கள் பருவுடலாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அது மின்சக்திங்கிறது உயிரோட்டமாக இருக்குது. அது சூக்கும் உடலாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. காந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரின் விரிவலை தான், காரண உடலாக இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த மூன்று உடல்களையும் பாதுகாக்கிற நிலையில இந்த இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. வர்மம் உள்ளங்கையை பார்க்கறது ஒரு நோக்கு வர்மம் தான். அப்போ தீட்சை துரியம் கொடுக்கறது இது எல்லாமே அந்த வர்மமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ உடற்பயிற்சியிலையும் அந்த நிறையா வர்மங்களை தடவி கொடுக்குறோம் அப்படியே ப்ரெஷர் அழுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அதனுடைய வேறுபாடு தான், அழுத்த வேறுபாடு தான் அந்த மாத்திரைகளாக அது கொடுக்கப்படுது அப்படிங்கிறதா இருக்கு. இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையோடு ஒன்றி வாழ்வது தான். அப்போ தாவரங்கள் மூலமாக அந்த மருந்துகளை எடுத்துக்கிறோம். உணவே மருந்து அப்படிங்கிற நிலையில் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இது அந்த உணவு இல்லாத எதுவும் மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உணவே மருந்தாக இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. இயற்கை சார்ந்து வாழ்வது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ ஐந்தில் அளவு முறை மீறுவதுதான் உடல்ல நோய்களாக வருது, கழிவுகளாக தங்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது அளவு முறை மீறும் பொழுது கழிவுகள் உடல்ல தோய் தங்குது, அதனால நோய்க்கிருமிகள் ஏற்படுது அப்படின்னா இதில் பார்க்கப்படுது. நோய் ஒன்று தான். அப்போ உயிராற்றலின் மாறுபாடு தான் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கு. அதை எப்படி சரி செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகாய சிகிச்சை அப்படிங்கிறது
வந்து விண் நிலையில செய்யறது அப்படின்னு விண்ணை வந்து நம்ம நேரடியா எடுத்துக்கிறது தான். அப்ப உண்ணா நோன்பு இருக்கும் பொழுதுதான் விண் நம்ம கிட்ட அதிகமா வந்து சேரும். வயிறை நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னா விண் சக்தி உடல்ல வந்து தேங்குமானா வெளியில இருந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப ஆகாய சிகிச்சை என்பது உண்ணா நோன்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ காற்று சிகிச்சை அப்படின்னா மூச்சு பயிற்சிகள் மூலமாக நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்க. வெப்ப சிகிச்சை அப்படின்னா சூரிய நமஸ்காரம், சூரிய ஒளியில இருக்கிறது, காலையில இருந்து சூரியன் பார்த்து அப்படியே கண்கள் மூலமாக சூரிய அலைகளை வாங்கி கொள்வது அப்படி அப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. மந்திரங்கள் சொல்வதன் மூலமாக அது நம்ம வெப்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ நம்ம சொல்ற வாழ்த்துக்கள் கூட அந்த மாதிரிதான், பின்னாடி தவம் பண்ணிட்டு மாறுதுனா அந்த வெப்பமாக அலையாக மாற்றப்படுது அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுது. அப்போ நீர் சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளியல்கள், அப்போ அது குளிர்ந்த குளியல், வெப்ப குளியல், அந்த மாதிரி குளிர்ந்த வெப்ப இரண்டும் சேர்ந்த கலவை குளியலாக நிறைய குளியல்கள், இதில் வந்து இந்த ஆவி பிடிக்கிறது இதெல்லாமே அந்த சிகிச்சை முறையாக. மண் சிகிச்சை அப்படின்னா மண் நேரடியாக உள்ளுக்கு சாப்பிடுவாங்க, மண் குளியல் பண்ணுவாங்க, மண் பத்து போடுவாங்க, மண்ணு பூரா உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு உடல்லேருந்து நோய்களை வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது. அது இல்லாமல் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரியல் அப்படின்றாங்க, கபாலபதி, திராடகம், நேத்தி, நௌத்தி, தௌத்தி, நௌலி, பஸ்திங்கிற இதில் வந்து அந்த நம்ம அந்த முத்திரைகள் மூலமாக அதை செஞ்சுக்கிட்டு இந்த இந்த உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான அந்த கிரியைகளை செய்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ ஆன்மீகத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆன்மீகவாதிகள் அப்படிங்கும்போது இது மதம் சார்ந்த இல்லை அப்படிங்கிறதா இருக்கு, சமயம் சார்ந்து இல்லை. அப்போ ஆன்மீகம் வந்து தனி மனிதனை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை கொடுக்கின்ற ஞானிகள் சொல்றது. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படிங்கிறார். அப்போ நோய் எங்கிருந்து வருது அப்படிங்கிற உடல் மனதில் இருந்து வருதா அப்படிங்கிறத எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம செஞ்சு அது வாய் நாடி வாய்ப்பை செயல் அது எது தணிக்கும் அப்படிங்கிறத நோய் மருந்து பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. அப்போ உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அப்போ நோய் உற்றான்கள் தான் நோயாளியோட அளவு, அது உயிராற்றல் அளவு எப்படி இருக்குது, நோய் ஆற்றல் பிணி அளவு அப்படிங்கிறது இருக்கு, காலமும் எந்த எவ்வளோ காலம் அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறதா இருக்கு. அதை வந்து சரியா கருதிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நோய் இப்போதான் தீரும் அப்படிங்கிறதா இருக்கு. உடனே நம்ம நோயை தீக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி முடியுமா அப்படின்னா அது முடியாது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி நம்ம கருதி செயல்படும் பொழுது சரியா இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. உடனே தீக்கிறதுனால பல விளைவுகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வன் என்ற அப்பால் நாள் கூற்றே மருந்து அப்படிங்கிற மருந்துங்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு எதுவுமே ஐடென்டி பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அப்போ அந்த ஐடென்டி பண்ண முடியாத நிலையில அப்போ எதெல்லாமே மருந்தா இருக்கும், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வாய்மொழியில ஒரு புத்திமதி சொன்னாலும் அதுவும் மருந்து தான், இல்லை இதை சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க அதுவும் மருந்தாக இருக்கலாம். அப்போ இதுதான் மருந்து அப்படின்னு எதுவுமே வரையறை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோயாளி அப்படிங்கிறதும் சேர்ந்து தீர்ப்பவர் மருத்துவரும் சேர்ந்தது தான். அப்போ மருந்து பொருட்கள் மருந்துங்கிறது உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மருந்தை கொடுக்கிறவர் மருந்தாளுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார்மாசூட்டிக்கல் தான் பெரிய மருந்து ஆளுநராக உலகத்தில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த என்ற அப்பால் நாள் கூற்றே மருந்து இதெல்லாம் சேர்ந்து இணைந்தது தான் மருந்தாக இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுறதாக எண்ணிய மூன்றும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. வாத பித்த சிலத்துமம் அப்படிங்கிற மூன்றும் தான் இது காற்று நெருப்பு நீர் மூன்றுலேருந்து உருவாகுது அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் மகரிஷி கொடுத்துருக்காங்க, அதுதான் மூன்று ஓட்டங்களாக கொடுக்கப்படுது. மூன்று ஓட்டங்களை சீரமைக்கும் பொழுது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இது சீராகும் பொழுது உடலில் நோய்க்கழிவுகள் மறைந்து
உடலை நலமாக்க செய்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அந்த மூணு ஓட்டங்களை சமமாக்குறது தான் உடற்பயிற்சியை மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்ப அது மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருமூலர் சொல்றாரு, வீர மருந்தென்றும் விண்ணோர் மருந்தென்றும் நாரி மருந்தென்றும் நந்தி அருள் செய்வான் செய்தான். ஆதி மருந்தென்ற அறிவார் அகவிடம் சோதி மருந்து சொல்ல ஒண்ணாதே அப்படிங்கிறாரு. வீர மருந்துனா வீரியமான மருந்துங்கிறாங்க. விண்ணோர் மருந்துனா உயிர் நிலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விண்ணோர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அமரத்துவம் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கான மருந்தாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. நாரி மருந்து அப்படின்னாக்கா நாரினா பெண்ணை சொல்றது. இங்க எப்படி சொல்றதுன்னா அது கடவுளை அதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவன்னு சொல்லுவாங்க. அது சரியான நிலையிலன்னா அவள்னு சொல்றாங்க. அப்போ அது மெய்கன்று அந்த மாதிரி சொல்றாரு. அந்த பெண்ணிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாரி மருந்துன்னா புலன் வழி மயக்கத்துல இருக்கிறவங்களை தான் அந்த நாரி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி புலன் மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எது மருந்து அப்படின்னா நாரி மருந்து அப்படின்னா நந்தி அருள் செய்தான், அதை இறைவன் கொடுத்துருக்கான். ஆதி மருந்து, இது ஆதியான மருந்து அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதி மருந்துன்ற அகவிடம் அது விரிந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்த மருந்துங்கிறாங்க. அது சோதி சோதி வடிவாக இருக்குது அப்படின்றாங்க. சோதி வடிவாக இருக்கு அப்படின்னாக்கா வள்ளலார் சொல்ற மாதிரி ஜோதியை தான் அவங்க வணங்குறாங்க அப்படிங்கிறாரு. ஜோதி மருந்தது சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அந்த சொல்ல முடியாதுன்னா ஜோதியை சொல்ல முடியாது அப்படின்னாக்கா மகரிஷியோட தத்துவத்தை, காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும்போது இது காந்த தத்துவமே மருந்தாக இருக்குது அப்படிங்கிறதான் அங்கே சொல்லப்படுது. அது ஜோதி அப்படிங்கிறது எங்க காந்தத்தை தான் குறிக்கிறது. அது வான்காந்தமாகவும் நமது உடலில் ஜீவகாந்தமாகவும் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இது வந்து சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம இந்த காந்த தத்துவத்தை நம்ம சரியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சரியாகும் அப்படிங்கிறதா இருக்கு. வள்ளலார் சொல்றாரு மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்பு கொடுத்து சொல்லியிருக்காரு. அதில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அப்படிங்கிறாரு. வைத்தியநாதனா இறைநிலை கொடுக்கறதா. வைத்தியநாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்களுக்கு இன்புருவாக இருந்த மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தலைக்கும் மருந்து அஞ்சல் என்றாலும் மருந்து சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து வித்தகமான மருந்து சதுர்வேத முடிவில் விளங்கும் மருந்து தத்துவாதாதீத மருந்து என்னை தனதாக்கி கொண்ட தயாள மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதுரை திணிக்கும் மருந்து நான் அதுவாகும் மருந்து பரநாண வெளியில் நடிக்கும் மருந்து மோன வடிவமாம் மருந்து ஜீவன் முக்தர் உள்ளத்தே முடிக்கும் மருந்து அப்படிங்கிறாங்க. நல்ல மருந்து மருந்து நல்ல மருந்து அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே எதை விளக்குது அப்படின்னா காந்தத்தை தான் விளக்குது. அப்போ அது வள்ளலார் சொல்லியிருந்தாலும் எதன் மூலமாக இப்போ வெளிப்பட்டிருக்கு காந்த தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அருள் தந்தை மூலமாக தான் வெளிப்பட்டிருக்கு. அந்த காந்த தத்துவத்தினை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் பொழுது இந்த மருத்துவ முறைகள்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ காந்த திணிவு செறிவு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சரியாக வச்சுக்குது. அதுதான் சரியான மருந்தாக சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்ம சரியாக வச்சுக்கோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அருள் தந்தை அப்படி பார்த்தீங்கன்னா நோயாளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோயாளி மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவரு நோயாளிங்கிறவருக்கு எப்போ அந்த கர்மம் தீருதோ அப்பொழுது தான் அவருக்கு அந்த சரியான மருத்துவர் வந்து அடைவார் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ மருத்துவர் வந்து அதனால் வந்து அகந்தை கொள்ளலாமா அப்படின்னா நான் தான் சரி பண்ணுன்னா அது இறைநிலையை அவரை ஒரு கருவியாக வச்சுட்டு அவர் கொடுக்க மருந்துனால அது சரி பண்ணுது அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ அவருக்கு எப்போ கர்மம் தீருதோ அப்போதான் சரியான மருத்துவர் அவருக்கு வந்து கிடைப்பாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நமக்கு அந்த கர்மங்களை தீக்கிறோமோ அப்போ தான் வந்து நோய்களும் அது தீரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ கடவுள் நிலையிலிருந்து மருத்துவர் வந்து துன்பத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அந்த
ஆதாயத்தை முன்வைக்க கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. இப்ப எல்லாமே ஆதாயத்தை முன்வைத்து தான் மருத்துவம் பார்க்கப்படுகிறது, அதனால மருத்துவம் சரியா இருக்கானா இதுல அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப சீன தேசத்துல கன்ஃபியூசியஸ்ங்கிற அறிஞர் ஒருத்திருந்தாரு, அவர் வந்து மருத்துவர்களுக்கான ஒரு வரமுறையை அந்த காலத்துல ஏற்படுத்தியிருந்தாரு. ஒரு மருத்துவர்களை அவங்க எல்லாத்துக்கும் அரசாங்கம் எல்லா செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும், அவர்கள் மருத்துவம் பார்க்கணும் மக்களுக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான ஊதியத்துல எவ்வளவு நோயாளிகள் அதிகமாக வருகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நோயாளிகள் அதிகரிச்சுட்டாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற நோயாளிகள் அதிகரிச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஊதியம் பிடித்தம்படப்படும். எவ்வளவு நோயாளிகள் குறையிறார்களோ அந்த ஊதியம் பிடிக்கப்பட மாட்டாது. அந்த மாதிரி வந்து கன்ஃபியூசியஸ் வந்து அந்த மருத்துவர்களுக்கான ஒரு ஊதியத்தை கொடுத்து அவங்க நோய் தீர்க்கணுங்கிற மனநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுதான் ஒரு சிறப்பான முறையா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லுது. அப்ப அந்த மாதிரி நோய்களை நம்ம தீர்க்கறதுக்கு மகரிஷியும் அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப நம்ம இந்த அருள்தந்தை அவங்க சொல்றாங்க மனமே மாமருந்து அப்படிங்கிறாங்க. அப்ப மனமே மாமருந்துன்னா மருத்துவர் தலைமை மருத்துவர் யாரு அப்படின்னாக்கா அருள்தந்தை அவர்கள் தான். அப்ப மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவளக்கலை பயிற்சிகள் தான். அப்ப மருத்துவமனைகள் அப்படின்னா மனவளக்கலை மன்றங்கள் தவமயங்கள் அப்படின்னு தான். உற்றவர்கள் யாரு நோயாளிகள் யாரு அப்படின்னாக்கா மனவளக்கலைக்கு பயில வரும் அன்பர்கள் தான் இருக்கு. உழைச்செல்வன் அப்படிங்கிற அந்த குரல்ல வர உழைச்செல்வன் யாரு அப்படின்னா மனவளக்கலை ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப இதெல்லாமே சிறப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மருத்துவர்கள் கர்வம் இல்லாத நிலையில அந்த மருந்துகளை நம்ம கொடுக்குற ஆசிரியர்களா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாத்துக்கணும். அப்ப அதுதான் சிறப்பானதா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள நலமாக்குறது தான் நம்மளுடைய செயலா இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப தவறுகள் எங்க இருக்குன்னா நம்ம அந்த மருந்து தர உழைச்செல்வர்கள்கிட்ட தான் இருக்கும், இப்போ ஆசிரியர்கள்கிட்ட இருக்குங்கிறதா இருக்கு. அது சரியான முறையில் நம்ம மனவளக்கலை பயிற்சியையும் மனவளக்கலை மன்றத்தையும் பயன்படுத்தும் பொழுது அருள்தந்தை அவர்கள் இந்த கனவு நினைவாகும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த பொறுப்புணர்வோடு இதை செய்யணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ நோய்களுக்கு சொல்கிறாங்க எல்லாமே மாறுபாடு தான், அது எதனால் வருதுன்னா மன மனத்தினால்தான் வருது. மனமே மா மருந்து அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினின் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்தன அறிவு விரிந்தனும் மாபதம் எய்ந்திடும், விரிந்த அறிவு வெனும் மாபதம் எய்ந்திடும், மனம் அறிவு ஆகிய மனிதனும் தெய்வமே அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. மனம் மாயை என்பார்கள், மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாகி அறிவாக மறுபிறப்பெய்திடும், மனம் அறிவான பின் மரணம் என்ற நிலை, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உள்ளையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு அருள்தந்தை அவர்கள் சொல்லிடுறாங்க. இதுதான் அப்போ மனதில் வந்து மனதை எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாவே மருந்து தேவையில்லை அப்படின்றதா இருக்கு. அப்போ அந்த நிலையை நம்ம எடுக்கும்பொழுது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மருத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எது மையமாக இருக்குன்னா உயிராற்றல் தான். இப்போ உயிராற்றலோட ஊறுபாடு தான் நோயாக இருக்கு. அப்போ அதை சரி பண்ணுறது எது அப்படின்னா முதன்மையானது ஆன்மீகம் தான். அப்போ பிரபஞ்ச இணைப்புக்கும் பிரபஞ்சத்துக்கும் உயிராற்றலுக்கும் இணைப்பாக இருக்குது அப்படின்னா ஆன்மீகம் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஹார்மனியை கொடுக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு மகிழ்வான மனநிலையை கொடுக்கறதா இருக்கு. அது எப்போ நோயாக மாறுது அப்படின்னா இயற்கை சீற்றங்களை தான் ஏற்படுத்துது. இயற்கை சீற்றங்கள் தான் ஊறுபாடு ஏற்படுது. இப்போ இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இந்த மருந்து வெளிப்புற மருந்துகளை கொடுத்து அது தனித்தனே சீரமைச்சுக்கும் அந்த உடம்பு. அது இல்லைன்னா வெளிப்புற மருந்துகளை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கு. உள் நோய்கள் அப்படின்னு வரும்போது அறுகுணங்கள் அறுகுணங்கள்னால ஹார்மனி கெடுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த மகிழ்ச்சி கெடுது அப்படிங்கிறதா இருக்கு. இதற்கு மருந்துகள் தீர்வா இருக்குமானா 10-15% தான் தீர்வு அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப அதுக்கு ஆன்மீக விஷயம் தான் சரி செய்யும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப ஆண் நோய் நிலையும் ஆரோக்கியமும் வேறு வேறு இல்லை.
இப்ப மாறி மாறிதான் வரும். காரணம் மன உணர்ச்சி வயப்பட்ட நிலை, அப்ப உயிராற்றலுடைய போராட்டமாக ஆயிடுது அப்படிங்கிறதா இருக்கு. நோய் மனிதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய் வருது அப்படின்னா வளர்ச்சி, அப்ப வளர்ச்சி எங்க வருது அப்படின்னா தேவையின் அடிப்படையில வளர்ச்சி அப்படிங்கிறதா இருக்கு. இந்த வளர்ச்சி வளர்ந்து வளர்ந்துகிட்டே வரும் அப்படின்னா விஞ்ஞானத்தின் மூலமா திருப்தி இல்லை, அது நோயாதான் மாறுது அப்படிங்கிறதா இருக்கு. மாய வலையில சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப நிறைய கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி வளர்ச்சி அதுல திருப்தி இல்லை, முழுமையே இல்லை அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப தேவை வளர்ச்சிங்கிறது விரக்தியா போயிடுது அப்படிங்கிறதா இருக்கு. ஆன்மீங்கிறது தேவைய வரையறை பண்ணிடுது, தேவைங்கிறது வரையறை பண்ணிடுது. அப்ப இயற்கையோட இணைந்த வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அது நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு உயிராற்றல அது அதிகமாக செலவு பண்ணி நிம்மதி இல்லாத நிலையை தான் கொடுக்குது. அது விஞ்ஞானத்தின் மூலமாக அது அந்த மாதிரி ஆயிடுது. அப்ப அறிவியல் வளர்ச்சி வந்து மேல்நாட்டுல நிறைய இருக்கு அப்படின்னாக்கா அங்க வந்து நோய்கள் அதிகமாக தோன்றுவது காரணமும் நோய் தவிர்க்க முடியாத நிலையும் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி இருக்கிற இடத்துல வந்து அதிகமா இருக்கு. அது ஆன்மீகமும் பின்தங்கிதான் இருக்கு, அதுலயும் கலப்படம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப ஆன்மீகம் உயர்ந்த இடத்துல அது சரியா இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப ஆன்மீகம்ங்கிறத சரியா புரிஞ்சுட்டு எது கொடுக்குது அப்படின்னா மனவளக்கலை தான் அங்க கொடுக்குது அப்படிங்கிறதா இருக்கு அப்ப ஆன்மீக முயற்சி என்ன பண்ணும் அப்படின்னா விருப்பத்தின் பால் இருக்கக்கூடாது, தேவையின் பால் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அதுதான் சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நோயை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த ஐந்து கோஷங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உடல் அளவில் நம்ம செயல்படும் பொழுது அந்த அன்னமய கோஷம் மனமய கோஷத்துலேயும் இருக்கும் பொழுது அந்த உடல் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அதையும் தாண்டி அந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது இருக்கு. விஞ்ஞானமய கோஷமும் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்த நிலையில இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல ஒத்திசைவான நிலையை கொடுத்துருக்கு. உயிருக்கு ஊறுபாடு இல்லாத நிலை கொடுக்குது அப்படிங்கிறதா இருக்கு. உயிரே எல்லாமாவும் உயிரா இருக்கு, நானும் உயிரா இருக்கேன் அப்படிங்கிறதா இருக்கு. அதையும் தாண்டி இந்த மையத்தை விலக்கி வரும்போது ஆனந்தமய கோஷத்துக்கு போகுது. ஆனந்தமய கோஷம் போகும் பொழுது தனக்கு தேவையே இல்லைங்கிற நிலையை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அந்த மாதிரி தேவையே இல்லாத நிலை தான் தன்னைத்தானே அது சரி செஞ்சுக்குது, அது தேவையும் இல்லாததா இருக்கு அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி ஆனந்தமய கோஷத்துக்கு போய் போய் வரும் பொழுது நம்ம சரியா வச்சுக்கலாம், அந்த மையத்திலிருந்து விலகி இருக்கலாம் அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுது. அப்போ மையம் இல்லாத நிலைதான் சுத்த வெளி. அப்ப சுத்த வெளியோட இணைந்து இருந்து நம்ம இந்த நிலையை புரிந்து கொண்டு வாழும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக நலமாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த இந்த திருவள்ளூர் மண்டலத்துக்கும் அன்பர்களுக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா.